வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. மணல் குவாரி முறைகேடு தொடர்பாக ஒரு மாதத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறை அதிரடி ரெய்டு நடத்தி விசாரித்து வரும் நிலையில் நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகன் தனது பதவியில் இருந்து திடீரென ராஜினாமா செய்திருப்பது திமுக வட்டாரத்தை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழக அரசியல் அரங்கையே அதிர வைத்துள்ளது. தமிழக உளவுத்துறை முதல்வர் M.K.ஸ்டாலினுக்கு அளித்த இரகசிய அறிக்கையின் அடிப்படையிலேயே துரைமுருகன் அவசரம் அவசரமாக தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக கூறப்படும் நிலையில் உளவுத்துறையின் அந்த பகீர் அறிக்கை குறித்து அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2021 சட்டமன்ற தேர்தலில் வென்று திமுக ஆட்சி அமைத்ததும் எப்போதும் பொதுப்பணித்துறையின் கீழ் வரும் நீர்ப்பாசனத்துறையை தனியே பிரித்து சீனியரான துரைமுருகன் அதற்கு அமைச்சர் ஆக்கப்பட்டார். ஏவா வேலுவுக்கு பொதுப்பணித்துறை மட்டும் ஒதுக்கப்பட்டது. அப்போதே துரைமுருகன் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். நீர்ப்பாசனத்துறையுடன் சேர்த்து பொதுப்பணித்துறையையும் எதிர்பார்த்தவருக்கு வெறும் நீர்ப்பாசனத்துறை மட்டுமே கிடைத்தது. ஆனாலும் நீர்ப்பாசனத்துறையின் கீழ் வரும் கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறையில் ஏகப்பட்ட பணம் புழங்கும் என்பதால் சமாதானம் ஆனார். அதுதான் தற்போது துரைமுருகனுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. கடந்த ஆண்டு முதலே ஆற்று மணல் முறைகேடு தொடர்பாக தமிழக உளவுத்துறை முதல்வரிடம் தொடர்ந்து அறிக்கைகள் பலவற்றை அனுப்பி வந்தது. இதையடுத்து ஆற்று மணல் தொடர்பான விவரங்களை கவனிக்கும் கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறையை தனது பொறுப்பில் விட்டுவிடுமாறு M.K.ஸ்டாலினே துரைமுருகனிடம் தனிப்பட்ட முறையில் தெரிவித்தார். ஆனால் வயதிலும் அனுபவத்திலும் ஸ்டாலினுக்கு சீனியரான துரைமுருகன் இதுதான் தான் அமைச்சராக இருக்கும் கடைசி பதவிகாலம் என கண்ணீர் சிந்தியதால் வேறு வழியின்றி முதல்வர் அப்போது அமைதியானார். ஆனால் முதல்வரின் இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்ட துரைமுருகன் மணல் குவாரி விஷயத்தில் ஏகத்துக்கும் விளையாடியதாக கூறுகின்றனர். இது குறித்து தமிழக உளவுத்துறை M.K.ஸ்டாலினுக்கு அளித்த அறிக்கையில் தமிழக மணல் குவாரிகளில் இதுவரை திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் 400,000 யூனிட் மணல் அள்ளப்பட்டுள்ளதாக அரசு ஆவணங்கள் கூறுகின்றன. ஆனால் உண்மையில் 27,00,000 யூனிட் மணல் அள்ளப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு சுமார் 4,500 கோடி ரூபாய்க்கும் மேல் வருகிறது. ஆனால் மணல் குவாரி மூலம் இதுவரை அரசுக்கு வந்த வருமானம் வெறும் 36 கோடி ரூபாய் மட்டுமே. தமிழகம் முழுக்க உள்ள மணல் குவாரிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மும்மூர்த்திகளான ராமச்சந்திரன், கரிகாலன் மற்றும் ரத்னம் ஆகியோரின் கூட்டணி இதற்காகவே துரைமுருகன் அமைச்சராக பொறுப்பேற்றதும் அட்வான்ஸாக 300 கோடி ரூபாய் கொடுத்தது. மேலும் மணல் அள்ள பயன்படும் சுமார் 60 JCB இயந்திரங்கள் துரைமுருகன் மருமகள் பெயரில் உள்ளது என்றும் அது இவர்களுக்கு வாடகைக்கு விடப்படுகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை மூலம் மத்திய அரசு முடக்கியதைப் போல மேலும் சில மூத்த திமுக அமைச்சர்களை நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் மத்திய ஆளும் தரப்பு முடக்க முடிவு செய்திருப்பதால் இந்த மணல் விவகாரத்தை எப்படியும் கையில் எடுக்கும். ஆகவே இதில் ஜாக்கிரதையாக இருக்கும்படியும் உளவுத்துறை முதல்வரை எச்சரித்திருந்தது. இந்த நிலையில்தான் திமுக தரப்பு சுதாரிப்பதற்குள் அமலாக்கத்துறை முந்திக்கொண்டு மணல் குவாரி முறைகேடு தொடர்பாக ரெய்டு நடத்த தொடங்கி விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணையில் IIT கான்பூர் மற்றும் இஸ்ரோ நிபுணர்கள் உதவியுடன் மணல் குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக ஏகப்பட்ட யூனிட் மணல் அள்ளப்பட்டுள்ளதை துல்லியமாக கண்டறிந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் அடுத்ததாக நீர்வளத்துறை உயர் அதிகாரிகளை விசாரிக்க உள்ளனர். இது அந்த துறையின் அமைச்சர் துரைமுருகன் வரை நீளவும் வாய்ப்புள்ளது. ஏற்கனவே ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கும் நிலையில் இது அரசிற்கு பொதுமக்களிடையே பெரும் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்தே துரைமுருகனை அழைத்து ராஜினாமா கடிதத்தை முதல்வர் எழுதி வாங்கியதாக திமுக மேல் மட்டத்தில் கூறப்படுகிறது. விரைவில் துரைமுருகனின் ராஜினாமா அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளிவரும் என்றும் உறுதியுடன் கூறுகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.